இந்த வீடியோவில் கீபோர்டிஸ்ட் வந்து எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த ஸ்பீடு, அந்த ஃப்ளோ, அப்படியே பறக்குதில் கை, அது எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது இதில், பட் நான் ப்ராக்டிஸ் பண்ண சில சாங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட வந்து சூப்பராக வாசிக்கலாம், நிறைய பேரோட நீங்கள் வந்து ரொம்பவே நல்லா வாசிக்கலாம். ஆனால் லெஃப்ட் வந்து அந்தளவுக்கு யாரும் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை, எல்லோரும் வந்து ரைட் ஹேண்டுக்கு தான் ஸ்பீடாக வாசிக்கிறது, அது மாதிரி சிந்தசைசர் வச்சு வாசிக்கிறது அப்படி வாசிக்கிறாங்க. பட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் அழகாக மூவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு நாலு சாங்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி அதை வாசி காமிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன் வாசிக்கிறதுக்கு, ஓகேவா? பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்து சூப்பராக வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாங் வந்து உங்கள் எல்லாருமே தெரிஞ்சதாக இருக்கும். அடுத்தது வந்து யானி. யானி எப்பவுமே என்ன பண்ணுவார்னா நைன்த் நோட்டு பக்கத்துலேயே சேர்த்துப்பார். இப்போ சி மைனர்னா சி நைன்த்து, நைன்த்னா எப்படி வரும், அந்த நோட்டை வந்து இங்கே பக்கத்துல எடுத்துப்பார். டிஏ எல்லா பாட்டையும் நீங்கள் இதே ஸ்டைலில் வாசிக்கலாம், எந்த சாங்காக இருந்தாலும் சரி. நம்மளுக்கு இந்த இது ஃப்ளோவாக வந்துட்டால் எந்த பாட்டானாலும் நீங்கள் இதில் வாசிக்கலாங்க. இப்போ எண்ணில் அடங்கான ஒரு பாட்டு இருக்குது, சரிங்களா? உங்கள் லெஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். இந்த நாலு பீஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மெயினாக ஃபர் ரியலிஸ் வந்து நீங்கள் கற்றுங்க, சரிங்களா? அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கார்டை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஏ மைனர் வந்து இப்போ பிடிக்காமல் ஏஇ மட்டும் இங்கே பிடிச்சிட்டு அடுத்தது ஏசி பிடிப்பாங்க. அதுவும் நிறையா விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து கற்றுக்குங்க, ஓகேங்களா? இதை பற்றி ப்ரீஃபாக டியூட்டோரியலாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, நான் ஒரு வீடியோ தரமாக உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ.